உமியா மாதா கோவிலை கடந்த 2008 ஆண்டில் குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபோது பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராமநவமி நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் ராமநவமி கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றும், புனிதமான இந்த நாளில் ராமரின் கொள்கைகளை மனதில் கொண்டு அவற்றை நாம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ராமரின் வாழ்க்கை பொறுமை, அன்பு, சகோதரத்துவம் ஆகியவற்றின் மதிப்புகளை நமக்கு உணர்த்துவதாக அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில், இந்திய பாரம்பரியம், ராமரின் நல்வழி கொள்கைகள், ஊக்கம் போன்றவை அனைவரும் அவசியமானதாக விளங்குகிறது என்று தெரிவித்துள்ளார். உண்மை, நீதி, முதியவர்களுக்கு மரியாதை அளித்தல், மனிதர்கள் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துதல் போன்ற ராமரின் அனைத்து கொள்கைகளையும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பண்டிகை அமைதி மற்றும் மகிழ்ச்சி அனைவரது வாழ்விலும் அளிக்கட்டும் என்றும் வெங்கையா நாயுடு அந்த செய்தியில் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் வாழ்த்துச் செய்தியில், பகவான் ஸ்ரீராமரின் கருணையால் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் அமைதி மற்றும் முன்னேற்றமும் ஏற்படட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ராமநவமி கொண்டாடும் மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ராமநவமியை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதர்மத்திற்கு எதிரான ராமரின் போதனைகளை பின்பற்றி அனைவரும் நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் கூறியுள்ளார்.